காலை வணக்கம். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அது பிரணவம். பிரணவம் என்றால் பிரம்மம். பிரம்மம் தான் எல்லாத்துக்கும், உலகம் பூரா பிரம்மம் தான். ஓம் பிரணவம். நார்த் இந்தியாவிலெல்லாம் விநாயகர் சிலைகள் வந்து ஓம் அடிப்படையில் தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக விநாயகராக மாறி தமிழ்நாட்டில் வந்துச்சு. அவங்க வந்து சிவாஜி, அப்புறம் வந்து அந்த புலி, இரண்டாம் புலிகேசி, மூன்றாம் புலிகேசி, முதலாம் புலிகேசி, ஒரு காலத்தில் வாதாபிகள் எல்லாம் வந்து திருமலை நாயக்கர், இவங்கெல்லாம் தென் சென்னையில் குடியேற இங்கே வந்து விநாயகர் வழிபாடு ஆரம்பித்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலகர் தான் வந்து ஸ்ட்ரீட் வர்ஷிப் கொண்டு வந்தார். எல்லாரெல்லாம் போட்டு அது பெரிய இஷ்யூவாகி இன்றைக்கி ஒரு பெரிய அரசியல் கவனத்தை ஈர்க்கக்கூடிய திருவிழாவாக இருக்கிறது. ஆனால் நாங்கள்லாம் ஆரம்பத்தில் விநாயகர் திருவிழா நடத்தும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடத்திட்டு இருந்தோம். ஊர்வலங்கள்லாம் என் தலைமையில் தான் நடந்துகிட்டு இருந்தது, வடசென்னையில் கே நகர்லெல்லாம். இப்போ வந்து விநாயகர் வந்து நேஷ்னலைஸ் ஆகிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தினர், முகமதிய நண்பர்கள், கிறித்தவர்கள் எல்லாமே ஆனால் ரொம்ப ஃபைனான்ஸாக ஹெல்ப் பண்ணுறாருன்ட்டு அது பண்ணிட்டாங்க. சரி, அதை விடுங்க, அது சால் ரைட். இப்போ வந்து இந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த பிரச்சனைகள், இது வந்து கிரகத்தினுடைய செயல்பாடுகள் தான். சனியும் குருவும், இப்போது குரு கூட சில இப்போ பயிற்சி ஏற்பட்டு இன்னும் இரண்டு மாதங்களுக்கு வந்து உலக அளவில் சுகாதார மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் மாற்றங்கள் ஏற்படும், குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட ஒரு எதிர்பாராத திருப்பத்தால் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது சொல்லியாச்சு, அது விடுங்க, அது முக்கியம் இல்லை. இப்போ வந்து ஒரு தீர்ப்பு ஏஆர் 2021 பாட்னா, பேஜ் வந்து 118. இது வந்து சம்பு நார்த் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த கேஸில் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளன்டேஷன் விஷயமாக ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்டென்சிவ் இன்டர்ப்ரிட்டேஷன் வச்சு ஒரு ஸ்டெப் ஃபர்தராக கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த ஆக்டில், டிரான்ஸ்பிளன்டேஷன் ஆஃப் ஹூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 10, டிரான்ஸ்பிளன்டேஷன் ஆஃப் ஹூமன் ஆர்கன் ரூல்ஸு 95, ரூல் 7 கிளாஸ் 3, 10, 16, 23 வந்து நெருங்கிய உறவினர் தான் வந்து டோன் பண்ண முடியும் ஆர்கனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கேஸில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அவர் வந்து நான் தரேன்னு சொல்கிறாரு, ஆனால் அந்த கமிட்டி வந்து தரமாட்டேன்னு சொல்லுது. ஸோ இந்த ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவர் நல்லா சவுண்ட் மைண்டாக இருக்கார், குவாலிஃபைடு ஏஜ் இருக்குது அவருக்கு, அவரை யாரும் கட்டாயப்படுத்தலை, அவரே வாலண்டரியாக கொடுக்குறாருன்னும் போது அதை ஏன் எடுத்துக்கக்கூடாது, அதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய விருப்பம் தான் பேராமவுண்ட் கன்சிடரேஷன்னு ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ஆர்கன் டிரான்ஸ்மெண்டேஷனை வந்து அவேர்னஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன, அது என்ன பர்பஸ்ஸு, என்னத்துக்காக அப்படி சொன்னாங்க, அந்த ஒரு ஐடியாலாம் ஃபுல்லாக ஃபுல்லாக ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தெளிவாக தெரிய வரும். அதை பார்த்து நீங்கள் இந்த கேஸில் வந்து தேர்ட் பார்ட்டியும் வரலான்னு, இந்த தீர்ப்பு சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகுது ஏதாகுதுன்னு தெரியல, காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும். இன்டென்ஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேஷன் என்ன, இது என்ன, இது ரைட் டு டொனேட்டு வந்து ரைட் டு லீவில் வருதா, இதெல்லாம் நம்ம காலப்போக்கில் பார்க்கலாம். சரி, இப்போ வந்து ஒரு நம்முடைய நண்பர்களுடைய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த தீர்ப்பை வந்து நீங்கள் எனக்கு நகல் எடுத்து அனுப்புங்கன்னு. என்ன, நீங்கள் கட்டளையிட்டால் நான் செய்தான் ஆக வேண்டும், செஞ்சிருவோம். அதை பாருங்கள்,
இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக செய்கிறேன், என்ன தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக மைண்டு வேலை செய்தோம் என்னவோ. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம், டைம் இருக்குல்ல, அதையாவது செய்யலாம். கொஞ்சம் வெறும் ஹெட் நோட்ஸ் தான், ஃபுல் பேஜெல்லாம் பண்ண முடியாது, அதனால் உங்களுக்கு அது பயனில்லை. ஹெட் நோட்ஸ் வச்சு படிச்சுட்டாலே ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் காலை வணக்கம். இந்த இது வந்து நம்ம கலாச்சாரத்தோடு ஒன்றி போயிடுச்சு, இந்த விநாயகர் சதுர்த்தி. இதை வந்து ஊர்வலமாக செயல்பட்டு, இப்போ ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா காது குத்து விழாவுக்கு வந்த கூட்டத்தில் 40 பேர் கொரோனா வந்துடுச்சின்னு சொல்கிறாங்க. கூட்டங்கள் கூடுங்கிற இடத்துல கொரோனா வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கிறதுன்ற ஒரு பயம் இருக்குது, அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருங்க. இனி இந்த இனி காலங்களில் வந்து கொரோனா வந்து வாழ்வாதாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். முகக்கவசம் அணிவது வந்து அது ஒரு பகுதி. எப்படி அரேபியர்கள் வந்து தலப்பாக கட்டி மூஞ்ச மூடிக்குவாங்க, பரதா போட்டுக்கிறது, அது மாதிரி இதுவும் நமக்கு, அது வந்து ராஜஸ்தான்லலாம் முக்காடு போட்டு மூடுறது, அது மாதிரி இதுவும் நம்மளும் பழகிட வேண்டியது தான். கொஞ்ச நாளில் பழகிட்டு அதுக்கு வேறு ஏதாவது புதுமையாக முகம் தெளிவாக தெரிகிற அளவுக்கு முகமூடி கண்டுபிடிச்சி அதை கண்ணாடி கண்ணாடி போட்டுக்கிற ஹெல்மெட்டு மாதிரி போட்டுக்கிற மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் அப்ரூவ் பண்ணலை. அது பண்ணால் சம்பாட்டு குட், இன்னும் கொஞ்சம் எக்யூப்மெண்ட் ஒரு ஏதாவது சயின்டிஃபிக்காக போட்டு அது நல்ல காற்று சுவாசிக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வண்டி வாகனங்களுடைய போக்குவரத்தை வந்து கண்டிப்பாக நிறுத்தி தான் ஆகணும். அது நீங்கள் நிறுத்தினலன்னா இந்த இந்த ஏறு ஏதாவது ஒன்று, அது கேரளாவில் வேறு ஏதோ ஒரு வைரஸ் அந்த மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்குது, இதை மாற்ற முடியாது. வண்டி வாகனங்கள் படுத்துகிற அந்த மாசு, காற்று மாசு, நல்ல காற்று நமக்கு கிடைக்கலன்னா நிச்சயமாக நம்மளால் வாழ முடியாது, முறையாக சுகாதாரமாக வாழ முடியாது என்பது தாழ்மையான கருத்து. இங்கே பார்த்தீங்கன்னா என்னால் இப்போ கண்ணாடியே போட முடியல, கண்ணாடி போடாமல் இருந்தால் தான் கண்ணு நல்லா தெரியுது. 3.5 இருந்தது சைட்டு ப்ராப்ளம். இது காரணம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன், நல்ல காற்று சுவாசிக்கிறேன், வெளியில் போகிறதே கிடையாது. சில நேரத்தில் கோர்ட்டுக்கு போயிட்டு வேகமாக ஓடி வந்துடுறேன், அது அக்கேஷனலாக தான் நடக்குது. அதனுடைய விளைவு தான் இது இருக்குது. இதுதான் என்னவோ பார்த்து வேறு ஏதாவது ஒரு புதுமையாக கண்டுபிடிங்க. எல்லோரும் வாழணும், நம்மளுடைய நெசசிட்டிஸ் எப்படி சுருக்கிக்கிறது, ஒரு இதெல்லாம் ஒரு என்ன பண்ணுறதுன்னா, இது அரசியல் ரீதியாக சமுதாய ரீதியாக கிராமத்தில் இருக்கிற பல பெரியவர்கள், அந்த இயற்கையினுடைய அறிவு பெற்றவர்களோட பேட்டிகள், அது சும்மா யார் யாரையா கூப்பிட்டு வந்து என்னென்னவோ சொல்லிக்கிட்டு அதெல்லாம் வேலைக்கா நேச்சுரலாக அறிவுபூர்வமாக இருக்கும். இந்த உணவு வகைகள் இதெல்லாம் மாற்றி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மாற்றினோம்னா இந்த உலகம், உலக மக்கள் அது நிரந்தரமாக சுகாதார வாழ வாய்ப்பு இனிய வாழ்த்து.